மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ மேஷ லக்னத்திற்கு தசாபக்தி பலன்கள். பொதுவான தசாபக்தி பலன்கள் அப்படின்னு வந்துடலாம். தசாபக்தி பலன் கணிப்பது எப்படின்னு வரப்போறதில்லை. ஆமாம், அது ஒரு முக்கியமான விஷயம், அதை வேணால் இப்போ சொல்கிறேன். அதாவது இப்போ தசாபக்தி பலன்கள், சில கணிதங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். என்றாலும் கூட இப்பொழுது கணிப்பொறி நம்முடைய அனைத்தையும் சுலபமாக்கிவிட்டது. ஆயினும் ஒரு தசாபக்தி கணக்கையோ ஒரு ஜாதகத்தையோ இப்போது ஒரு ஜோதிடர் கணிக்க தேவையில்லை. என்றாலும் கூட ஒரு நிலையில் ஜோதிடம் என்பது, அந்த கணிதம் என்பது என்ன அப்படிங்கிற பேசிக்கை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். தசாபக்தி கணிதங்கள் அப்படின்னு இப்போ வந்துட்டோம். அப்போ தசாபக்தி கணிதங்கள்னால் தசாபக்தி என்பது என்ன? சந்திரனுடைய பின்னால் இருக்கின்ற நட்சத்திரம். சந்திரன் பின்னால் இருக்கின்ற நட்சத்திரம்னு சொல்ல வேண்டாம், எந்த நட்சத்திரத்திற்கு முன்னால் சந்திரன் போகிறாரோ அதில் தான் சாரம்னு வந்துடுதே. ஐயா, நீங்கள் சாரம்ன்றதே இல்லைன்னு சொல்கிறீங்களே. சாரம் என்பது சர்வ நிச்சயமாக இல்லை. சாரம் என்பது சர்வ நிச்சயமாக முதன்மைப்படுவது இல்லை. சாரம் என்பது ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றது என்பதை கணிப்பதற்கு, அப்புறம் அதை பாவக முனை அமைப்புகள் அப்புறம் உள்ளே வரலாம். ஆனால் கிரகங்களும் ஆதிபத்தியங்களும் பாவக அமைப்புகளும் தான் பலன்களை நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் ரொம்ப தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறோம். சரி, தசாபக்தி என்றால் என்ன அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நம்ம மேஷ லக்னத்துக்கு தசாபக்தின்னு போகணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சம்பவங்கள், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன என்ன நடக்கும், அந்த மனிதனுடைய துல்லிய சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத தசாபக்திகள் தான் நடத்துகின்றன. தசாபக்திகள் நடத்துகின்றன, கிரகங்களும் பாவகங்களும் இணைந்து நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். கிரகங்களும் பாவகங்களும் இணைந்து நடத்துகின்றன. இந்த தசாபக்தி அமைப்பு எப்படி வந்து நம்மக்கிட்ட கணிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஒரு 360 டிகிரியாக இருக்கக்கூடிய வானத்தில் நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற வகையில் சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கிறார். சந்திரன் நகர்ந்து கொண்டே இருக்கிறார், பூமியும் சுற்றி கொண்டே இருக்கிறது, நம்மை சுற்றியும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது என்கின்றதன் அடிப்படையில் நாம் இங்கிருந்து பார்க்கும்போது சந்திரனுக்கு பின்னால் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ, சந்திரனை அங்கே தூரத்தின் அளவாக கொண்டு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல தூரத்தின் வசதிக்கேற்ப நம்ம வந்து ஒரு 27 நட்சத்திரங்களை 9 தொகுதிகளாக 3 நட்சத்திரங்களாக பிரித்து வைத்திருக்கிறோம். நட்சத்திரங்கள் மொத்தம் 27. அந்த நட்சத்திரங்களை 9 தொகுதிகளாக 3 அடங்கிய தொகுதிகளாக நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் என்பதை ஏற்கனவே ஆரம்ப பாடங்கள்லேயே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அந்த ஆரம்ப பாடங்களில் சொல்லிக் கொடுத்ததை இப்போ வந்து, அந்த ஆரம்ப பாடங்களில் இப்போதைக்கு வந்து சொல்லிக் கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணிக்கத்தான் வேணும். சரியா? ஆரம்ப பாடங்களில் சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுத்ததை மறுபடியும் வேணால் நினைவுபடுத்துகிறேன். அதாவது நம்முடைய இந்த 27 நட்சத்திரங்கள் தசாபக்தி அமைப்புகளின் நாயகர்கள். தசாபக்தி அமைப்புகள் கணிப்பதற்கு தேவையான தூரங்களை அளவிடக்கூடிய ஒரு நிலை. சில நிலைகளில் வான்வெளியில் இருக்கக்கூடிய தூரத்தை ஒரு நிலையில் குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்த நட்சத்திர அமைப்புகளாக பிரிக்கப்பட்டது. அப்போ என்ன, இது வந்து ஒரு இருளாக கணக்கு வச்சுக்கோங்க. இந்த இருளில் இந்த இருட்டின் மைய புள்ளி, இது இருளின் மைய புள்ளி, இது இருளின் மையம். அப்ப எப்படி சொல்லப்படுகிறது என்றால், இது முழுக்க, இது தலை, இது வால், இந்த மையம் தலை என்றால் இந்த மையத்திலிருந்து விளிம்பின் முடிவு வாளாக சொல்லப்படுகிறது. கரெக்ட் தானே? இது தலை, இது வால், இந்த நடுமைய பகுதி தலையாகவும் வால் பகுதி விளிம்பு பகுதி வாளாகவும் சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆழமான இருட்டு மெதுமெதுவாக அப்படியே விலகி, இந்த ஆழமான இருட்டு, அப்போ இந்த ஆழமான மையப்பகுதி தலையாக சொல்லப்பட்டு அதுவே ராகு, இந்த விளிம்பு பகுதி வாளாக சொல்ல. அப்போ இந்த இடத்துல மையப்பகுதி அப்படிங்கிறது கடுமையான இருட்டாக இருக்கிறது. இந்த இருட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, இங்கே 100% இருட்டு, இங்கே 90% இருட்டு, இங்கே 80% இருட்டு, இங்கே அப்படியே 70% இருட்டுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இந்த இடத்துல 0, இந்த இடத்தில் ஒளி வந்து விடுகிறது, இந்த இடத்துல 10% இருட்டுன்னு வந்துடலாம். சற்று புரிகிறதா என்று பாருங்கள். ஒரு நிழல், ஒரு நிழலின் மையம் 100, அந்த மையம் கடுமையான இருட்டு, நம்முடைய கையே நமக்கு தெரியாத இருட்டு, நம்முடைய கையே
நமக்கு தெரியாத இருட்டு. ஒரு தியேட்டருக்குள்ள அடிக்கடி இதை சொல்லுவேன், ஒரு தியேட்டருக்குள்ள போறீங்க, உள்ள போன உடனே எதுவுமே தெரியாது, கீழே உட்காந்துருக்கிறவங்க யாருமே தெரியாது, கடும் இதில் இருக்கிற மாதிரி கண்கள் புலனான உடனே மெல்லிய இருட்டு வருது. இந்த இடம் தலை ராகு, இந்த இடம் வால் கேது. அப்ப ஏன் இந்த இந்த இருள் அமைப்புகளை நம்ம எப்படி, ஏன்னா ஜோதிடத்தை ஒளியாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான். அப்ப ஏன் நமக்கு ராகு தலையாகவும் கேது வாலாகவும் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைய இருட்டு ராகுவாக சொல்லப்பட்டது. இந்த மைய இருட்டு ராகுவாக சொல்லப்பட்டு 100% இருள் இங்கே இருக்கிறது, லக்னத்தில் 100% இருள் இருக்கிறது. இந்த இடத்துல வால் அப்படிங்கிற இடத்துல ஒளியும் இருளும் கலக்கிறது. இந்த இடம் ஒளி, இந்த இடம் மட்டும்தான் இருள். அப்போ இந்த இடத்துல ஒளியும் இருளும் கலக்கின்ற இந்த இடம் தான் வால்னு கேதுவாக சொல்லப்பட்டது. அதற்கு என்ன ஆதாரம்? அதுவும் மூலத்திலிருந்து தான் எடுக்கணும், நம்ம வந்து புதுசாக கண்டுபிடிக்க முடியாது. ராகு கரும்பாம்பு, கேது செம்பாம்பு, இந்த இடம் கருமை, இந்த இடம் கருமை. அதிகாலையில் சூரியன் வரப்போகிறார், ஒளி வரப்போகிறது, இருள் போகப் போகிறது, ஒளியும் இருளும் கலக்கின்ற இடம் செவ்வானமாக சிவப்பாக இருக்கிறது, செம்பாம்பு. அப்ப இந்த இருளுக்குத்தான் நெகட்டிவான தன்மைகள் இருக்கின்றனவே தவிர, இந்த வாளுக்கு இந்த ஒளியோடு கலக்கப் போகின்ற கடைசி 10% அமைப்பிற்கு வந்துவிட்ட கேதுவிற்கு எதையும் இருளாக்கக்கூடிய தன்மைகள் இல்லை என்பதை வைத்தே நான் கேதுவை சுபர் என்று சொல்கிறேன். அந்த சுபர் கேது நிபந்தனைகளுக்கு உட்பட்ட சுபர், நிபந்தனை சுபர். ராகு முழு பாவர். சரி, இந்த இடத்துல குரு இருக்கிறார். இந்த குரு 9 இடத்தில் இருக்கிறார். 9 இடத்தை இவர் சர்வ நிச்சயமாக வளர்ப்பார். இந்த குருவை போலவே 4 இடத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோம், அவர் வளர்க்கப் போவது இல்லை. குருவுக்கு அதாவது எதையும் வளர்க்கும் கிரகம்னு சொன்னேன், அதே எதையும் வளர்ப்பார்னா குருவுக்கு நிகரான சுபராக இவர் ஆகிவிட மாட்டார். ராகுவோடு ஒப்பு நோக்கும்போது, ராகுவோடு ஒப்பிடும்போது, ராகுவோடு ஒப்பிடும்போது கேது சுபர். இந்த வார்த்தையை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டா தான் ராகு கேதுக்களை ஒரு மாதிரியாக புரிந்து கொள்ள முடியும். கேது முழு சுபர் என்றால் அப்போ அதே ராகு குருவிற்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு வந்துடும். இங்கே ராகு 10 இடத்தை கெடுக்கிறார், சர்வ நிச்சயமாக கெடுக்கிறார். ஆனால் இங்கே கேது கெடுப்பது இல்லை. இந்த இடத்தில் கேது செவ்வாயோடு சேர்ந்து விட்டார். ஆட்சி பெற்ற செவ்வாயை மிக அதிகமாக தூண்டுகிறார், நல்லது செய்ய தூண்டுகிறார். இப்போ பாருங்க, ராகுவோடு ஒப்பிடும்போது கேது சுபர், குருவோடு ஒப்பிடும்போது அவரை மகா சுபர் என்று சொல்ல முடியாது. குருவோடு ஒப்பிடும்போது கேது நிபந்தனை சுபர், ராகு எந்த நிலையிலும் முழு பாவர். சுபர்களோடு சேரும்போது மட்டும் அவருடைய தன்மையை மாற்றிக்கொள்பவர். என்னுடைய ஜாதகத்தில் பாருங்களேன், என்ன இந்த இடத்துல புதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். குருவின் வீட்டில் குருவோடு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பில் இந்த இடத்துல இருக்கிறார். சூரியனை விட்டு சற்று புதன் விலகி இருக்கிறார், அஸ்தமனம் ஆகாது இருக்கிறார். சூரியனை விட்டு புதன் விலகி இருக்கிறார், புதனுக்கும் சூரியனுக்கும் இடையில் தூரம் அதிகமாக இருக்கிறது. ஆக இந்த இடத்துல ஒருவேளை சுக்கிரன் கேது இந்த இடத்துல இருக்கிறார். இது என்ன லக்னம்? மிதுன லக்னமாகவே போடலாம். குரு நீச்சமாக ஆகிவிட்டார், 5 ராகு இருப்பார். இந்த இடம் நிவர்த்திக்கப்படும். இந்த இடத்துல சனி, சூரியன் இங்கே இருக்கிறான்னு வச்சுக்கோ, சந்திரன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இங்கே பாதிக்க, சுக்கிரன் குரு இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்.
மிதன லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகிய குரு சனியோ எட்டில் மறைந்து சனியோடு அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ஏழாம் அதிபதி பலவீனம். ஏழாம் அதிபதி பலவீனம் குரு கேதுவின் இடத்தை பார்த்துக்கங்க. ஏழிலேயே செவ்வாய் இருக்கிறாருன்னு போட்டுறேன். மிதன லக்னம் ஏழில் பாபராகிய செவ்வாய். இந்த ஏழில் பாபராகிய செவ்வாய் மிதன லக்னத்திற்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் கெடுப்பார். ஏன்னா மிதன லக்னம்னு போட்டோம்னா செவ்வாய் இங்கே கொடுத்து கொண்டு வந்துட்டேன். இந்த செவ்வாய் ஏழாம் இடத்தை கடுமையாக கெடுக்கிறார். ஏழுக்குடைய ஏழாம் ஆதிபத்திய அதிபதியாகிய குரு இங்கே எட்டில் மறைந்து நீச்சனாகி பலவீனனாகி, இங்கே நீச்ச பங்கம்னே எடுக்கக்கூடாது, சனியோடு சேர்ந்து அவர் பாபத்துவம், அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ஏற்கனவே இருக்கின்ற இருள் தன்மைகளை இது பண்ணிக்கிறார். அப்போ இந்த இடத்துல ஏழாம் வீடு கடுமையான பலவீனமாகி விடுகிறது. இவருக்கு திருமணம் நடப்பது கடுமையான அமைப்பு, திருமணம் இங்கே நடக்காது என்று அர்த்தம். இந்த இடத்துல எந்த இடத்துலையும், அதாவது துலா லக்னம் கும்ப லக்னம் ராகு இங்கே இருக்கிறார், லக்னம் சுத்தமாக கெட்டுவிட்டது. இந்த இடத்துல சனியின் வீட்டில் ராகு இருப்பது சுத்தமாக கெட்டுவிட்ட ஒரு அமைப்பு. கேது இங்கே இருக்கிறார், கெட்டு போகவில்லை. கேது இந்த இடத்துல இருக்கும் தன்மை, இந்த இடத்துல ஆன்மீகத்தை கொடுப்பார். இந்த இடத்துலையும் ஆன்மீகத்தை கொடுப்பார். இந்த இடத்துல நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஆன்மீகத்தை கொடுப்பார், அதாவது சனியின் நிலைமையை பொறுத்து. சரி, இந்த இடத்துல கேது லக்னத்திலேயே இருக்கிறார், இருக்கின்ற இடத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய கேது. இந்த இடத்துல சுக்கிரனை போல, எந்த இடத்தில் அவர் இருக்கிறாரோ அவர் அங்கே இருக்கும் அதிபதியைப் போல செயல்படுவார் என்பதால், சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா, நல்லா பார்த்துக்கங்க, சில நேரங்களில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். லக்ன கேது, அதுக்கடுத்து கீதாவங்கிட்ட கேட்டால் ஆறாம் இடத்து கேதுக்கு வந்துடுவோம். இந்த பாருங்க, ரிஷப லக்னம் கேது லக்னத்தில் இருக்கிறார், லக்னாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். ஒரு நிலையில் இங்கே ஆன்லைனில் இதில் லைவில் ப்ரெடிக்ட் பண்ணும்போது இவருக்கு 27 வருடம் சுக்கரதசைன்னு சொல்லியிருக்கிறேன். இவருக்கு 27 வருடம் சுக்கரதசைன்னு சொல்லியிருக்கிறேன். ஏன், கேது சுக்கரனை போல செயல்படக்கூடியவர், உச்ச சுக்கரர். ஆக இந்த இடத்துல ஒருவருக்கு கேதுவும் சுக்கரனும் அடுத்தடுத்து வரக்கூடியதுனால 27 வருடம் சுக்கரன் என்ன பலன்களை தருவாரோ அதை அப்படியே மாற்றாமல் அப்படியே தருவார். இந்த இடத்துல எங்க பங்கமாகும், செவ்வாய் நான்காம் பார்வையாகவும் சனி பத்தாம் பார்வையாகவும் பார்க்கும்போது மட்டும் இந்த கேதுவால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள், சுக்கரனுடைய பலன்கள் அப்படியே குறையும், ஆனால் சுக்கரதசையில் அப்படியே கிடைக்கும். ஆக லக்ன கேது என்பது அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை பிரதிபலிக்கக்கூடிய தன்மை. கேது இங்கே இருக்கிறார், கேதுவின் திசையில் உங்களுக்கு வானவியல் போன்ற அமைப்புகளோடு ஈடுபாடு ஏற்படுகிறது. கேதுவின் திசையில் இந்த இடத்துல கேது இருக்கிறார், ஜோதிடத்தில் ஈடுபாடு, எழுத்தில் ஈடுபாடு, கவிதை எழுதுவதில் ஈடுபாடு, வயதிற்கேற்ற வகையில் புதனின் காரகத்துவங்களில் ஈடுபாடு, இங்கேயும் புதனின் காரகத்துவங்களில் ஈடுபாடு. கேது இங்கே இருக்கிறார், மருத்துவத்துறையில் காவல்துறையில் உங்களுக்கு செவ்வாயின் திசையில் ஈடுபாடு, கேதுவின் திசையில் ஈடுபாடு. எந்த இடத்துல இதைத்தானே பாவகம்னு சொல்கிறேன், பாவக சுபத்துவம் பாவக பாபத்துவம்னு சொல்கிறேன். பாவக பாபத்துவத்தை ராகு அதிகப்படுத்தும், பாவக சுபத்துவத்தை கேது அதிகப்படுத்தும். இந்த இடத்துல இருக்கும்போது ஆன்மீகத்தை குறிப்பது, இந்த இடத்தில் இருப்பது ஞானத்தை குறிப்பது, இந்த இடத்தில் இருக்கும்போது அறிவை குறிப்பது, இந்த இடத்தில் இருப்பது வீரத்தை குறிப்பது, இந்த இடத்தில் வீரம் மருத்துவம் போன்றவைகளை குறிப்பது. அந்தந்த நுணுக்கங்களுக்கு ஏற்பதான் கேதுவை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கேதுவோடு சேரக்கூடிய கிரகங்களை புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சனி இங்கே இல்லாமல் இங்கே குரு இங்கே இல்லை, இங்கே குரு இருக்கிறார், முழுக்க முழுக்க ஆன்மீகம். சரி, இதை சொல்லிட்டேன். அப்போ இங்கே இருக்கிறது வீரம் மருத்துவத்தை குறிக்கும்னு சொல்லிட்டேன், இங்கே இருக்கிறது ஞானத்தை குறிக்கும்னு சொல்லிட்டேன், இங்கே இருக்கிறது அறிவை குறிக்கும், இந்த இடத்துல இருக்கிறது பொதுவான தன்மைகளை குறிக்கும். ஆக